هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد குளிப்பு கடமையான ஒருவர் அது கணவன் மனைவி இணைவதன் மூலமாக கடமையாக இருக்கலாம் அல்லது பெண்களிலே மாதவிடாய் நிற்பதன் மூலம் பிள்ளை பெற்றின் பிறகு அந்த இரத்தப்போக்கு முடிவடைவதன் மூலம் இப்படி ஏதோ ஒரு வகையிலே குளிப்பு கடமையான ஒருவர் குளிப்பதற்கான நீர் இருந்தும் கூட அந்த நீரை பயன்படுத்த முடியாதவாறு நீர் குளிர்மையானதாகவோ அல்லது அந்த நீரை பயன்படுத்துவதன் மூலம் உடலுக்கு தீங்கு ஏதேனும் ஏற்படும் என்ற நிலை இருந்தால் அந்த நேரத்திலே குளிப்பிற்கு பதிலாக தயமம் செய்ய முடியுமா என்ற விடயம் பற்றி இலங்கை ஆலிம் ஒருவர் அதற்குரிய பதிலை வழங்கியிருக்கின்றார் அந்த வீடியோவை முன்வைத்து இந்த ஆலிம் கூறுவது சரியானதா என்று எம்மிடம் கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது படைத்த அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட வகையிலிருந்து ஆதாரத்தை முன்வைத்து அந்த ஆலிம் தனது பதிலை வழங்குகின்றார் வகையில் கூறப்பட்ட விடயத்தையும் சரியாக புரிந்து அந்த ஆலிம் பதில் வழங்குகின்றார் எனவே அவருடைய பதில் சரியானது என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது மனிதன் என்ற வகையிலே அந்த பதிலிலே கூறப்பட வேண்டிய ஒரு சிறு பகுதி விடப்பட்டிருக்கின்றது அதாவது மேலே சொன்ன பிரகாரம் குளிப்பு கடமையான ஒருவர் குளிப்பதற்கு நீரும் இருக்கின்றது ஆனால் அந்த நீரின் குளிர்தன்மை அல்லது அந்த நீரை பயன்படுத்துவதால் தனது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத நிலை இருக்கும் என்றிருந்தால் இவ்வாறானவர்கள் எதன் காரணமாக அவர்களுக்கு குளிப்பு கடமையாகின்றதோ உதாரணமாக கணவன் மனைவி கூடியதன் காரணமாக குளிப்பு கடமையாகின்றது என்றால் அந்த குளிப்பிற்கு பதிலாக தயமம் செய்து கொள்ளலாம் என்று இந்த ஆலிம் கூறியிருக்கின்றார் அதிலே சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய பகுதி கணவன் மனைவி கூடுவதன் மூலம் அசிங்கங்கள் ஏதும் பட்டிருந்தால் அவற்றை கழுவி துப்புரவு செய்து கொள்வது கட்டாயமானதாகும் பொதுவாக இவ்வாறு குளிப்பு கடமையாகின்ற நிலைகளிலே மலசலம் கழிக்க வேண்டியிருந்தால் அந்த தேவையை நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகு இவ்வாறு அசிங்கங்கள் இருக்கின்ற இடங்களை துப்புரவு செய்து கொண்டதன் பிறகு உதோ செய்து அதன் பின்னால் முதலிலே தலையை தண்ணீரூற்றி நனைத்துவிட்டு வலதுபுறம் இடதுபுறம் என்று நீரை ஊற்றி குளிப்பதே நபியுடைய வழிமுறையாகும் இவ்வாறு குளிக்க முடியாதவர்கள் தயமம் செய்கின்ற போது அதற்கு முதலிலே அந்த அசுத்தங்களை நீக்குவது அசிங்கங்களை நீக்குவது அவற்றை சிறு நீரை அதாவது சிறிதளவு நீரை கொண்டு துப்புரவு செய்து விடுவது இவைகளை நாம் செய்து கொண்டதன் பிறகு அந்த குளிப்பிற்கு பதிலாக நாம் தயமம் செய்து கொள்ளலாம் என்பதே சரியான சட்டமாகும் ஆகவே அந்த ஒரு விடயம் அதிலே மற்றொரு குளிப்பு கடமையான ஒரு நிலையை பற்றி சொன்ன அடுத்த விடயத்தையும் தெளிவுபடுத்துவதென்றால் மாதவிடாய் நின்றுவிட்டது தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் அதற்காக குளிப்பது என்பது கட்டாயமாகும் இந்த நிலையிலே குளிக்க முடியாவிட்டால் தாராளமாக தயமம் செய்யலாம் அதே நேரம் அந்த மாதவிடாயின் இரத்தம் எங்கெல்லாம் பட்டிருக்கின்றதோ
அதனை சிறந்த முறையிலே துப்புரவு செய்து கொள்வது, அதன் தீய வாடை கூட மீதமில்லாத விதத்திலே அந்த இரத்தம் பட்ட இடங்களிலெல்லாம் நறுமணத்தை தடவுவது, இது அவசியமானதாகும். இவ்வாறு அசுத்தங்களை நீக்கி துப்புரவு செய்ததன் பிறகு குளிக்க முடியாத ஒருவர் தயமம் செய்து கொள்வது முற்றிலும் சரியானது. அந்த வகையிலே வகையிலிருந்து தீர்ப்பை சொன்னதன் காரணமாக இந்த ஆலிம் இந்த விடயத்தில் சரியானதை சொல்லியிருக்கின்றார். ஏனைய பல விடயங்களிலே தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹின் வகைக்கு முரணான தீர்ப்புகளையும் இந்த ஆலிம் வழங்கியிருக்கின்றார். இதனை சொல்வதன் காரணம் அல்லாஹுடைய வகையை பின்பற்ற வேண்டும் எனும் வழியிலே பயணிக்கின்ற இவர் போன்ற உலமாக்கள் அடிப்படை விடயத்திலே முஸ்லிம்களாக இருந்தால், வகையை உண்மையிலேயே பின்பற்றுபவர்களாக இருந்தால், ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்தாக இல்லாதவரை சுவனம் செல்ல முடியாது என்ற அடிப்படை விடயத்தை பற்றி இவர்களும் அதனை கடைபிடித்து நேர்வழியிலே ஒன்றிணைய வேண்டும். மக்களுக்கும் அந்த அடிப்படை உண்மையையும் இவர்கள் கூற வேண்டும். இவ்வாறு அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்க்கின்ற உலமாக்களும் பொதுமக்களும் நேர்வழியிலே ஒன்றிணைந்து சுவனம் செல்ல தகுதியுள்ளவர்களாக நாம் அனைவரும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். மீண்டும் ஒருமுறை சொல்லுகின்றோம், இந்த விடயத்தில் இந்த ஆலிம் மிகச் சரியாக சொல்லியிருக்கின்றார். இது அல்லாத பல விடயங்களிலே தெரிந்தோ தெரியாமலோ வகையின் தீர்ப்பிற்கு முரணாக இவர் சொல்லியிருக்கின்றார். அதனையும் திருத்தி ஒன்றுபட்டு ஒரு ஜமாஅத்தாக இருக்க வேண்டிய அடிப்படை கடமையிலே அந்த நேர்வழியிலே ஒன்றிணையும் பாக்கியத்தை இவர் போன்ற உலமாக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். ஆகவே இந்த ஆலிம் இந்த இடத்தில் கூறிய பதில் இந்த விடயத்திலே சரியாகவே கூறியிருக்கின்றார்.